தோட்டக்கலை கல்லூரி மற்றும் வளர்ச்சி நிலையம் பெரியகுளத்தில் நடைபெறுகின்ற சிறப்பினை மக்களுக்கு எடுத்துச் செல்லும் பொருட்டு எங்களுடைய பண்புக்கு மற்றும் இது தேவையான அனைத்து வகையான மதிப்பூட்டக்கட்ட பொருட்கள் போன்றவற்றை மாணவர்கள் விவசாயிகள் பகலுக்கு முன்னரே தமிழில் மாங்காயாக மறுவுற்று மாங்காய் திரும்ப மாம்பழம் என்று ஆனது. தனிப்பட்ட விவசாயி வந்து நிறைய வச்சிருப்பாங்க, எங்க என் காட்டுல நல்லா இருக்கு அப்படின்னு சில இதை வச்சிருவாங்க. இந்த ரகத்தை நாங்க என்ன பண்ணோம், இது எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க, அந்த ரகத்தை இருக்குன்னா அந்த ரகத்தை நாங்க வந்து அந்த மரத்தை அவரோட விவசாய பேரை நோட் பண்ணிட்டு அந்த மரத்தை போய் எங்க சயின்டிஸ்ட் போய் டேக் பண்ணி வச்சிருவாங்க. டேக் பண்ணி வச்சுட்டு அதை வந்து 3 வருஷத்துக்கு அதனுடைய மகசூல் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டு நம்ம ரகங்கள் இருக்குல்ல கமர்ஷியல் வெரைட்டியோட நல்லா இருந்ததுன்னா இல்ல ஏதாவது சில யூனிக் கேரக்டர் நல்லா இருந்ததுன்னா அந்த அதை எடுத்து பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரூட் ஸ்டாக் முறையில் யூஸ் பண்ணுறதுக்கும் நாங்கள் அதை பயன்படுத்தலாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா மாவு வந்து இப்போ வந்து பொதுவாக வந்து இப்போ சாய் மண் வளம் இதெல்லாம் வந்து இது மானா ஒரு இது என்ன எந்த இதுக்கும் பயன்படாத இடத்துல பயன்படும் மாவு நட முடியுமான்னு சொல்லி அந்த விவசாயம் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து என்னென்னா இஸ்ரேலேருந்து ஒரு ரூட் ஸ்டாக் இருக்குது 13-1 ரூட் ஸ்டாக், அதாவது வேறு அடிக்கட்டை, அதுக்கு மேலே தான் நம்ம ஒட்டு கட்டுவாங்க. அந்த அடிக்கட்டையை வந்து 13-1 ரகத்தை வந்து இந்த வருஷம் நாங்கள் வந்து குஜராத்லேருந்து வாங்கிட்டு வந்துருக்காங்க. அதுலேருந்து பண்ணுற உற்பத்தி பண்ணுற ஒட்டுக்கண்ணை நம்ம வந்து வந்து மண் வந்து 8.5 pH மேலே இருந்தால் கூட நடலாம். அதுக்கு அதாவது என்ன சொன்னால் உவர் கலந்த நிலைகள் கூட பயிர் செய்கிறாங்க. ஒன்று ரெண்டாவது சுண்ணாம்பு கல்லூர் இடத்துலையும் பண்ணலாம். சுண்ணாம்பரம் சொல்லுவாங்க இடங்களில் எதுவுமே வராது, அந்த மாதிரி இடத்துல கூட அதை வந்து வளர்ச்சியாக வரும். இது போக அதுக்கு மேலே ஒட்டுக்கட்டி உள்ள மரங்கள் வந்து பெருசாக வளராமல் கொஞ்சம் குட்டரகமாக இருக்கிறனால நமக்கு வந்து அறுவடை இதுக்கெல்லாம் கூட வசதியாக இருக்கும். இந்த இதுவும் இந்த வருஷம் நாங்கள் வந்து குஜராத் மாநிலத்தில் 10,000 ஏக்கர் அதை வச்சுருக்காங்க. அந்த ரகத்தை யூஸ் பண்ண ஆர்ச்சர்ட் வச்சு ரிலையன்ஸ் வச்சுருக்காங்க. அதுலேருந்து இந்த வருஷம் வாங்கிட்டு வந்து நம்ம விஞ்ஞானிகள் வந்து நம்ம தோட்டக்கலையில் இருப்போம். இந்த இதில் வந்து உற்பத்தி பண்ணுற வெரைட்டியாக இந்த ரகங்களை இனி வந்து தேவைப்படுற அளவுக்கு நாங்கள் கொடுக்கணும்னு எங்கள் கொடுத்துட்டாங்க சார். பெரியவளம் இப்போ வந்து அதாவதுங்க இப்போ ஒரு பெரிய குளம் தேனி ஏரியாவிலும் விவசாயிகளெல்லாம் பார்க்கும்போது பல முன்னோடைய விவசாயிகள் இருப்பாங்க, ஒரு மீடியமாக இன்வால்வ் பண்ணி பசியான விவசாயிகளும் சில விவசாயிகளும் எதுவுமே நடுறோம் வந்தா போகணும் அப்படின்ற அந்த மாதிரி குரூப்பாக இருக்கணும். ஆவரேஜாக பார்க்கும்போது உள்ள இதுதான் பார்க்கணும்னு சொல்கிறதுங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் வர்றதா இருந்தால் நான் இப்போ இது பண்ணுறேன். இப்போ நிறைய புது தோட்டங்கள் வர்றதெல்லாம் பழைய பத்தல் நடந்ததில்லை, அடநடன முறை நல்லபடியாக பட்டு தொழில்நுட்பம் பண்ணி இந்த தவாத்து முறைகள்லாம் சொல்கிறோம் கேனபி மேனேஜ்மெண்ட் சொல்கிறது அதெல்லாம் பண்ணி ட்ரைனிங் ப்ரூனிங் எல்லாம் பண்ணிங்க நல்லா பண்ணி அவங்க ஆவரேஜாக நல்லா ஈல்டு எடுக்கிறாங்க சார். அதே மாதிரி ஒரு ஆள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோ இல்லை ஒரு வியாபாரம் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்குது விவசாயம் பொறுத்த வரைக்கும். இதுக்கு தான் குரூப் குழுக்கள்னு சொல்கிறது மகாராஷ்டிரா மாடல்னு சொல்கிறது. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸுங்க ஹோமகிரனைட்டு அதாவது மாதுளை இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 100 விவசாயிகள் சேர்ந்து ஒரு கம்பெனி மேலே ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு கன்சல்டன்ட் வர இருப்பாங்க. அவங்க க்ளீனாக உற்பத்தி பண்ண பொருள் அவங்க உற்பத்தி பண்ணி அந்த கம்பெனியில் கொடுத்தோட முடிஞ்சிருங்க. அதை எடுத்துகிட்டு போய் அதை சுத்தப்படுத்தி பதப்படுத்தி கொண்டு போய் சேர்த்து விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் பொருளாக பண்ணுறாங்க. தனிப்பட்ட முறையில் விவசாயிகள் இயங்காமல் மாவு உற்பத்தியாளர்கள் குழு அப்படின்னு அமைச்சு இப்போ பெரியவளம் பெரியவளம் ஏரியாவில் ஒன்று அடுத்தால நம்ம போடிமட்டு திண்டுக்கல் இப்படி குரூப்பாக சேர்ந்து பண்ணும்போது நமக்கு அந்த நம்மளுடைய வேல்யூ இது கிடைக்குங்க. இப்போ இது மாதிரி இந்த மாடல் வந்து சில தர்மபுரியில் சக்ஸஸ் ஆகிருக்குங்க. உடுனப்பட்டு ஏரியாவில் இந்த இவங்க இந்த பந்தல் காய்கறிகள்லாம் இதாக இருக்குது. அவங்களாம் டிக்டேட் பண்ணுறாங்க எங்கள் பொருளுக்கு இதுதான் எங்கள் விலை அப்படின்னு சொல்லி விவசாயிகள் நிர்ணயிக்கிறாங்க. தேனியில் வந்து வாழைக்கு இருக்குது,
இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு கூட்டு முயற்சியாக பண்ணணும். தனிப்பட்ட முறையில் விவசாயிகளும் செய்யறதை விட கூட்டு எப்பயோ ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன் மூலமாக பண்ணணும். மதிப்பு கூட்டம்.